பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. என்னோட சேனல் பேர் வேஸ்ட் பேப்பர். என்னோட சேனலை வெறும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு என்னுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் எனக்கு குருநாதர் மாதிரி எங்கள் நான் மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த திரு இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் இன்றைக்கி. அவருக்கு வந்து அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி வாழ்த்துக்களை கேட்டுக்கிறேன். இத்தனை பேரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எத்தனை பேருன்னா, நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து வரிசையாக அப்போ 80s உள்ளே நுழையும் போது அத்தனை இளைஞர்களும் ஒரே ஒரு ஆள் தான் பாதுகாப்பாக இருந்தார். இளையராஜாங்கிற ஒரு பேரை நம்ம போட்டுட்டா நம்ம பேர் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், மேலே இளையராஜாவின் இசையில்னு போட்டுட்டா எங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக அப்படியே ரொம்ப சுபிட்சமாக ஆயிரும். நாங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு செங்கலாக அவர் அடுக்கி வச்சு எங்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்த அவர் மகானுபவன் இளையராஜா அவர்கள். அவரெல்லாம் வந்து எந்த கதையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதை பேசினாலும் இந்த இடத்துல இளையராஜா இருந்தால் என்ன போடுவார், இந்த இளையத்தில் சாங் அவர்கிட்ட கேட்டு வாங்கினா என்ன மாதிரி போட்டு சாங் கொடுப்பார், இப்படியே தான் வந்து நாங்கள் பேசுவோமே தவிர இளையராஜாவை ஒதுக்கி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது. எப்போதுமே சொல்றேன், இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே. இன்னைக்கும் இன்னைக்கு வந்து 2020 ஆகுது, இதுல கூட இப்ப கூட அவருடைய பாடல்கள் கேட்ட பழைய நினைப்புகள்ல நாங்க இருக்கும்போது அப்படியே வந்து எத்தனை விதமான கம்போசிங், எத்தனை விதமான விஷயம் அதெல்லாம் நடந்திருக்குன்னு யோசனை பண்ண, எத்தனை விதமான டிசைனாக இயக்குனர்கள், பலவித கே விஸ்வநாத்லேருந்து பாரதிராஜ்லேருந்து பாலுமேந்திரன்லேருந்து பாலச்சந்திரலேருந்து அந்த பக்கம் கோதண்டராம் ரெட்டிலேருந்து எத்தனை பேருங்க, அத்தனை பேரும் க்யூ கட்டி நிற்பாங்க. தெலுங்கு படம் அது, இந்த பக்கம் ஃபாசில் கீசில் அதெல்லாம் இப்படி வந்து இத்தனை லாங்குவேஜில் இத்தனை பேர் காத்துட்ருக்க வைக்க முடியுமா ஒரு ஆளால்? முடிஞ்சது, அவரால் மட்டும்தான் முடிஞ்சது. கண்டிப்பாக அத்தனை பெரிய ஆளுமை இல்லை, அதாவது கிட்டத்தட்ட 20 டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம். விஜிபிலெல்லாம் அப்போ கம்போசிங் நடக்கும், கம்போசிங் நடக்கும்போது நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம் எங்கள் இது எப்படி இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த இடத்துல பாரதிராஜா இல்லைன்னா நான் தான் முத ஆள். மனபாலா உள்ள வர சொல்லுங்க அப்படின்வார். உடனே உள்ளே போய் உட்காந்து சிச்சுவேஷன் சொல்லி, அதாவது 7:30 ஹார்மோனியத்தில் கையை வைப்பார், 7:30 அல்லது 7:40 மொத்தமாக அள்ளிட்டு அப்படியே கோல்டு அள்ளிட்டு வர மாதிரி நாங்கள் வருவோம். அத்தனை சாங்கு சூப்பர் ஹிட் சாங்கு நம்மளுக்கு அமைஞ்சது. நான் மட்டும் இல்லை, சுந்தரராஜன், மணிமன்னன், ரங்கராஜ், ரங்கராஜ் கோவித்தம்பிலாம் வெளியே வெயிட் பண்ணுவார். அப்படி கோவித்தம்பி தான் முதல்ல அவருக்கு பேனர்லாம் வச்சு கொடம்பாக்கம் பிரிட்ஜு ஏறி இறங்கும்போது அவருக்கு பெரிய பேனர் வச்சு அவரை வந்து அவரை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார் கோவை தம்பி அண்ணன். அது வந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கு பிறகு நான் கலைமணி இளையராஜா அப்படின்னு போட்டால் நாங்கள் வேறு யார் நடிக்கிறாங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான், படம் வித்துரும், உடனே வித்துரும். இது ஒரு பெரிய விஷயமா. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடியது, நான் ஆக இங்கே பண்ணி முடித்து படம் ஃபெயிலியர் ஆகி 2 வீட்டில் இருந்து எனக்கு பேய் படத்தை வந்து வாய்ப்பு வருது, பிள்ளை நிலான்ட்டு. அந்த பிள்ளை நிலா படம், நான் வந்து இந்த படம் நம்மளை காப்பாற்றணும், காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் என்ன, படம் ஃபுல்லாக சைலண்ட்டு, நிறையா பேய், அதுக்கு மியூசிக்கு தான் பலமாக இருக்கும். அதனால் கலைமணி சார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, இளையராஜா இல்லைன்னா இந்த கதையை எடுக்க முடியாது சார்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு அட்வான்ஸை கொடுத்து அவர் ஒத்துக்கிட்டார். மொத்தமே 2 தான் அந்த படத்தில், 2 சாங்கு, 1 கடை வாங்கினது, அதாவது தெலுங்குலேருந்து எடுத்த போட்டு சாங்கு, ஒரே ஒரு சாங்கு ராஜா மகள், அந்த பாட்டு தான் வாலி எழுதின அந்த பாடல் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல்
அந்த படத்தில் மிக முக்கியம் அந்த ட்ராக்கு வந்து ஜெரி கோல்ஸ்மித் அப்படின்ட்டு ஹாலிவுட் படம்லாம் இசையமைப்பார், அவர் வந்து என்ன ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு இசை கோர்வை எனக்கு தேவைன்னு நான் சொன்னேன். நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேரை சொன்னோன்னே இளையராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சிது. பரவாயில்லையா, நீ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிய அப்படின்னாரு. அந்த மாதிரி வேணும்ன்னு நீங்கள் நினைக்கவே முடியாதுங்க. ஃபுல் ஹாலு, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக இருக்காங்க, அத்தனை பேர். இனிமேல் வந்து வேறு யாரான மியூசிக் டைரக்டர் அந்த நேரத்தில் கூப்பிட்டா ஆர்கெஸ்ட்ராவே கிடைக்காது. அத்தனை ஆர்கெஸ்ட்ராவும் என்னுடைய ரீக்கார்டிங்கில் தான் இருந்தாங்க. இருந்து முடித்து ஒவ்வொரு ரீலும் எப்போதுமே ராஜா சார் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதா இருந்தால் மிஞ்சி போன மூணே நாள் ரெண்டு நாள்லாம் ரீரெக்கார்டிங் ஃபுல் பிக்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் என் படத்துக்கு அஞ்சு நாள் ரீரெக்கார்டிங் பண்ணார். என்ன ஒரு, அதாவது இந்த பையனை இல்லை இந்த கதையை தூக்கணும், இந்த கதையை தூக்கி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பண்ணது வந்து எனக்கு இது. இளைய ரீரெக்கார்டிங் முடிஞ்சு லாஸ்ட்ரீல் முடிஞ்ச பிறகு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். சார் நீங்கள் என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த படம் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஒரே நைட் ராத்திரியில் ஃபேமஸ் ஆவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க. ஒரே நைட்டில் என்னுடைய வாழ்க்கை மாறும் சார். அதுக்கெல்லாம் உச்சக்கட்ட காரணமாக இருப்பது நீங்கள் தான். கண்டிப்பாக இதை நான் எந்த வாழ்நாளில் எங்கேயுமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு நான் சொன்னேன். சொன்ன பிறகு மட்டும் இல்லாமல் எனக்கு கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், எக்கோ கம்பெனி அவர் வச்சுருந்தார். இந்த பிள்ளை நிலாவோட ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக இசை வெளியீடு இசை தொகுப்பாக போட்டார். அது அதை விட எனக்கு என்னங்க கௌரவம் வரும். இளையராஜாவோட இசையில் அதுவும் திரை இசையில் முதல்ல வந்த, அதாவது ஒளி வடிவத்தில் வந்த இசைத்தட்டு வந்து என்னுடைய படங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இது எங்கேயுமே நான் சொன்னதும் இல்லை. அது வந்து நம்மளாக சொல்லக்கூடாது இல்லை. அதனால தான் இப்போ வந்து என்னுடைய சேனல் நடக்கும்போது இப்போயும் நான் சொல்லலைன்னா ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஒன்றுமே இதுலையான சொல்லணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் நான் சொல்கிறேன். சார் இன்றைக்கி இதோ உட்காந்துட்டு உங்களோட பேசும்போது கூட என் காதில் ஏதோ ஒரு பாட்டு ஒழிச்சிட்டே இருக்குது. நீங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. நானோ மணிவண்ணனோ ரங்கராஜனோ சுந்தரராஜனோ ஏன் நிறையா இயக்குனர்கள் மணிரத்னமாக இருக்கட்டும் எல்லாமே ஆரம்ப காலகட்டங்களில் பாலமேந்திரா சார் பாலச்சந்தர் சார் வந்து ஒரு இசை வந்து ஒரு அதாவது உங்கள் இசையை வந்து ரீரெக்கார்டிங்க கேட்டுட்டு புது கதை கூட பண்ணிடலாம். நாங்கள் உங்கள் பாடல்களுக்காக கதை பண்ண டைரக்டர்கள்லாம் இருக்காங்க. ஆறு பாட்டை வச்சுட்டு கதை பண்ண இயக்குனர்கள்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் இருக்காங்க. அதனால் உங்கள் இசை எங்களை வெவ்வேறு பரிமாணத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் சார். அதுதான் இது. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் போயிட்டு அப்புறம் சிம்ஃபனி இசைக்கு ஆரம்பிச்சுட்டு இசையை ஆரம்பிச்சுட்டு அந்த சிம்ஃபனி கேட்கும்போது எங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. ஐயோப்பா அப்படியே அப்படியே இந்த சூழ்நிலையே ஒரு தெய்வம் மாதிரி ஒரு தெய்வீக ஒரு இது கேட்குறதுன்னா அந்த சிம்ஃபனி கேட்கும்போது இருக்குது சார். எனக்கு என்னென்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க இருக்கும்போது நானும் ஏதோ ஒரு காரணம் இல்லை டைரக்டர்ன்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அதை வந்து நான் உங்கள்கிட்டேருந்து இசை வாங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அங்கத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உங்களோட ஒர்க் பண்ணது பெரிய விஷயமாக நான் பார்க்க போகிறேன். எனக்கு என்னென்னா ஒரு நௌஷாத்தோடையோ அல்லது சலீல் சௌத்ரியோடோ இல்லை வேறு எவங்கூடையோ நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இளையராஜா தான். அந்த இளையராஜாவோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இளையராஜாவும் ஒரு பங்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நாளில் இன்றைக்கி பிறந்த இந்த நாளில் உங்களோடைய நான் பயணப்பட்டதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இது பாருங்கள் முன்னாடி இருக்கிற இந்த பூ மாதிரி அவ்வளோ சந்தோஷங்கள் என் வாழ்க்கையிலையும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கும்புற அந்த ரமண மகரிஷி ஆணையாகவும் எல்லாமே சத்தியம் சார், சத்தியம். கண்டிப்பாக மீண்டும் ஒரு பயணம் வரணும். அந்த பயணத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் சார். உங்கள் ஆசீர்வாதங்களோட மனோபாலம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.